தலை இப்படி திருப்பும் போது எங்களுக்கு மாறின ஆயிடுது. சண்டை போடுது. ஸோ இந்த வண்டியில் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக போகணும். ஃபோட்டோ வித் டைகர். என்ன பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்பு லவ் அப்பு. எல்லாரும் ஹெல்த்தியா சேஃபா பத்திரமா இருக்கீங்க நம்பறேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. சோ ஃபர்ஸ்ட் டே தாய்லாந்துல என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, டைகர் தோப்பியா அப்படினு சொல்லி ஒரு இடத்துல நாங்க இருக்கோம். அங்க வந்து காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு தான் உள்ள டைகர் கிட்ட கொண்டு போவாங்க. நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்டோட புக் பண்ணியிருந்தோம். சோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே இந்த விஷயம் வந்து ஒட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன், தேவையில்லாம வந்து மற்றவங்களை பார்த்து சிரிக்க கூடாது. நான் சிரிக்க மாட்டேன். ஆமா, அதனால நாங்கள் வந்து யாரை பார்த்து சிரிக்கல. படப்படன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாவோம். நம்ம ஊர்ல வந்து கொடுக்குற மாதிரி ஏதாவது இட்லி தோசை. ஆஹா ஆஹா, பூரி இருக்காயா? இப்போ தாய்லாண்டோட ஸ்பெஷல் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டைகர்ஸை பார்க்க வரவங்க வந்து இந்தியன்ஸாக தானே இருப்பாங்க. அதே மாதிரி அதில் வந்துட்டு டைகர் பெங்கால் ரெஸ்டாரண்ட், ராயல் பெங்கால் டைகர்ஸ் தான் போட்டிருக்கு. பார்த்தீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் வித் த டைகர். அங்கே டைகர் பட்டுன்னு இருக்கு, அங்கே ஒரு டைகர் இருக்கு. அதுக்கப்புறம் கை கால்லாம் தூக்கிட்டு தூங்கிட்டு இருக்கு. மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சோகம். இங்கே இந்த டைகரும் அப்படிதான் தூங்கும். ஸோ இதான் வந்து டைகர் ட்ரெஸ்லாம் போட்டுன்னு வந்திருக்காங்களாம் இவன். ஸோ இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தான், போண்டா உண்டா பஜ்ஜின்னு போட்டிருந்தாங்க. இது பஜ்ஜி மட்டும் இருக்குது. பூரி, பூரிக்கு அந்த டால் டால் இல்லை, அந்த கடலை போகா, பூரி சுடா, தோசை, அதுவும் மசால் தோசை. அவர் எங்கன்னு பார்க்கணுமே. ஆ, அங்கே நின்றுட்டு இருக்காரு நம்ம ஆளு. அவர் திங்க் பண்ணிருப்பாரு, யாரையா இவனுங்க இவ்வளவு நேரம் எடுக்கிறானுங்க அப்படின்னு. இப்ப இவர் எங்கேயோ நம்மளை கூட்டு போவார். 10:30 ஷோ வேற இருக்க பூ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த வண்டியில் தான் நம்ம வந்து ஆக்சுவலா போனோம் டைகர் பார்க்க. உட்காருங்க, போமா? போலாம். ரைட், இது ஃபுல்லெல்லாம் டைகர்ஸ் இருக்குங்க, உண்மையாலே இருக்குங்க. ஆனால் வந்து கேட்டு போட்டு கிரில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. நாங்களும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கோம். டைகர் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோங்களா ஸ்லோவாக போகிறேன். வந்துருக்கின்ற போதாடி ஃபோட்டோ வித் டைகர் தசாய், ஃபோட்டோ வித் டைகர் தசாய். சீக்கிரம் போ. சிக்கன் எதாவது சாப்பிட்டியா? அதுக்கு ஸ்மெல் வரும். பயப்படாத, பயப்படாத. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. செம்மையா இருந்ததுங்க. பக்கத்துல உட்காரும் போது அந்த ஃபீல் இருக்கு பாருங்க. தலை இப்படி திருப்பும் போது எங்களுக்கு மாறின ஆயிடுது. ஒரு பயம் பட படம் ஆயிடுது. ஆமா, பயங்கர ஹைட்டு வேற, பயங்கர பெருசு வேறயா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க. என்ன பயமா இருக்கா? ரொம்ப பயமுட்டுங்க. உள்ள வாக்கிங்ல தான் இருக்காங்க.
சூப்பர்ஸ்டார். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு டைகர் கூட அது வரான்டா அது வரான் பாருங்க நான் சோறாக்கு தூக்கி ஆடி வரான் வாக் டாப் டு ஸ்டாப் ஓகே எங்கங்க அடிக்காதீங்க டென்ஷன் ஆயிடுவாங்க அவன் எனக்கு வர பட படன ஆகுது டைகர்லாம் பார்த்து முடிச்சாச்சு கேரு ஏறு ஓகே ஏறு டைகர்லாம் சண்டைலாம் போடுதுங்க டைகரு சண்டை போடுது இரிட்டேட் ஆகிட்டாங்க அவங்க இடத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டாங்க போல அடிச்சு மண்டே உடச்சுக்காண்டி அம்மா நிறைய டைகர் இருக்குங்க எங்கல்ல எவ்வளோ டைகர் இருக்கு என் ஃபேஸ் டான் ஆயிடுச்சா என் ஃபேஸ் டான் ஆயிடுச்சா ஐயோ ஐயோ முடிஞ்சிருச்சு வாக்கிங் கொண்டு போனா 850 பாட்டு நம்ம ஊர் காசுபடி ஒரு 3000 ரூபாய் வருங்க 3200 ரூபாய் கிட்ட என்னமோ வருங்க நம்ம ஊர் காசுபடி வாக்கிங் கொண்டு போகணும்னா 3000 சில்லறை வருது இது கொண்டு வரணும்னா அதாவது ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் 600 ல் இருந்து 700 ரூபீஸுங்க நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோதான் எங்களோட இது முடிஞ்சிச்சு இதாக கூடி நாங்கள் வரும்போதே ஏர்போர்ட்டில் வந்து கேஷ்லாம் மாற்றிட்டோம் இங்கே வந்து எதுவுமே மாற்றலை இங்கே ஏர்போர்ட்டில் பார்த்தோம் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே நாங்கள் போய் ரூமில் போயிட்டு ரெஸ்ட்டை போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பாக்கி இருக்கிற பிளாகிங் நம்ம கண்டினியூ பண்ணலாம் வேறு என்ன பண்ண போகிறோம் வேறு எப்படி இந்த 7 டேஸ் நாங்கள் ஆக்சுவலாக 7 டேஸ் ட்ரிப் தான் போட்டிருக்கோம் ஸோ இந்த 7 டேஸ் எப்படி ஓட்ட போகிறோம்னு வந்துட்டு பார்க்கலாம் ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரான் டில் தென் கட் அப் பை ஃப்ரம் அப்பு லவ்ஸ் அப்பு பை பை